வணக்கம், வெல்கம் டு நாகை நிம்மிஸ் வெஜ் கிச்சன். உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி, நாகப்பாட்டினம். என் சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வத்தல் பச்சரிசி, அது ரேஷன் பச்சரிசியில் வத்தல் செய்ய போகிறோம். வத்தலே செய்யாதவங்க கூட, செய்து பார்த்திராதவங்க கூட நீங்கள் தைரியமாக அழகாக பொறுமையாக இதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் இப்படி அவ்வளோ அழகாக பாருங்கள், அப்படியே கவ்வன்னு சொல்லுவாங்க சங்கு சங்கா, நீங்கள் வத்தல் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களால் நிச்சயமாக இவ்வளோ அருமையாக உங்களால் செய்ய முடியும் வத்தல். நம்ம வீட்டிலேயே செய்யும்போது ரொம்ப ஹாப்பினஸ், அந்த சந்தோஷம் ரொம்ப நமக்கு கிடைக்கும். அதனால தான் பிகினர்ஸாக இருந்தாலும் இதை பொறுமையாக பார்த்து செய்திடலாம். சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம். நான் அதுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன், நல்லா அதாவது கால் படி இந்த அளவில் ஒரு கோபுரமாக ரெண்டு அளவு எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த பச்சரிசியை நல்லா அலம்பிட்டு, நல்லா அலம்பிடுங்க. இந்த கால்படி இது சொல்லுவாங்க இல்லையா ஆழாக்கு, அதில் நான் சவ்வரிசி போட்டிருக்கேன், நைலான் சவ்வரிசி. அதாவது அந்த ரெண்டு டம்ளர் அதாவது ரெண்டு கால்படிக்கு இந்த அளவு 20 ml இருக்கும், அது அந்த அளவு சவ்வரிசி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். எப்படின்னா அலம்பிட்டு தண்ணி வடிச்சிட்டு, இப்போ 1:6 அளவு தண்ணி. நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் மாவு கிண்ட போகிறீங்களோ அகலமான பாத்திரத்தில் 1:6 தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியிலேருந்து எடுத்து இந்த அரிசியில் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊறினா போதும் பச்சரிசி ஊறிடும். அப்புறம் அந்த தண்ணியை வடித்து கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக மிக்சி ஜாரில் அரைங்க. பச்சரிசி அரைக்கும் போது ஃபஸ்ட்டு தண்ணியாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைக்கணும். இப்போ எல்லாமே இந்த 6 டம்ளர் தண்ணி அரைந்து வச்சதில் தான் நம்ம கணக்கு வச்சு செய்யணும். இப்போ தண்ணியாக கரைச்சி பாருங்கள், அப்படியே இப்போ தண்ணியாக அப்படியே லிக்விடாக இருக்கணும். தண்ணி எப்படி இருக்கோ அதை மாதிரி இந்த மாவு ரெடி பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நான் சொன்னதை 6 டம்ளர் தண்ணி, அந்த 6 டம்ளர் தண்ணியில் தான் இதை எடுத்திருக்கேன். அந்த மிச்ச தண்ணியை நான் இப்போ வச்சுருக்கேன், நான் 2 கோபுரமாக எடுத்தேன் இல்லையா, ஸோ 6 அந்த கோபுரமான ஒரு அளவுக்காக 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அப்படி தான் கணக்கு. இப்போ தண்ணி வச்சு பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இன்னமும் அதில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு பாதி உப்பு தான். இப்போ இது 1/2 கிலோ கணக்குனா அதுக்கு தான் ஃபுல் உப்பு போடக்கூடாமல் பாதி உப்பு தான் நம்ம வத்தலுக்கெல்லாம் போடணும். இப்போ இந்த தண்ணி கரைச்சிட்டோம் இல்லையா, அப்போ தண்ணி பாருங்கள் சவுண்ட் தான் வந்தவுடனே இந்த தண்ணியை கைவிடாமல் இந்த அரை விழுத அப்படியே சேர்த்துடுங்க. இப்போ சேர்த்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் பாத்திரத்தை ஊற்றி அதையும் அலம்பி சேர்த்துக்கிட்டு இப்போ நாம் கைவிடாமல் கிளற போகிறோம். எப்படி இந்த ஸ்டேஜ் மாறுதுன்றதை நான் பொறுமையாக காட்டியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தண்ணியாக இருக்குது, இன்னும் கலர் மாறலை. எப்போ கலர் மாறுதோ டக்குன்னு திக்காயிடும். ஒரு 5 to 10 minutes தான் இந்த ப்ராசஸ்ஸே, பெரிய ப்ராசஸ்ஸோ பெரிய வேலையோ கிடையாது இந்த வத்தல் வைக்கிறது. பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, பொறுமையாக கிளறுங்க. ஃபுல் அதாவது ஃபுல்லாகவே வச்சு நம்ம கை விடாமல் கிளறணும், கை மட்டும் எடுத்துடக்கூடாது, இல்லைனா அடி பிடிச்சிடும். அப்படியே கட்டி கட்டியாக அப்படியே அங்கங்கே கட்டி கட்டியாகிடும், அது ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள் அதாவது அந்த நான் அந்த கரண்டி எடுக்கும்போது மேலே கொஞ்சமாக தொட்டிருக்கு பாருங்கள் அடியில், அதனால் அப்போ கை விடாமல் தொடரும் போது பாருங்கள் திக்காயிடுச்சு. அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே குழைவாகி திக்காயிடுச்சு, கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ 3/4 பாதம் கிட்டத்தட்ட வேந்துடுச்சு. இப்போ திக்காயிடுச்சு இல்லையா, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா இப்போ திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் வேகணும், அதுக்காக அந்த மிச்ச தண்ணியை நம்ம சேர்த்துட்டு இப்போ வேக வைக்க போகிறேன். பாருங்கள் இப்போ திக்காயிடுச்சு நல்லாவே, இன்னும் கொஞ்சம் வேகணும். அப்போ இந்த தண்ணியை மீதி தண்ணியை நான் சேர்த்துட்டேன், இப்போ சேர்த்து நல்லா கிளறுங்க. இப்போ நம்ம கிளறும் போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அல்வாக்கெல்லாம் கிண்டும் போது ஒரு வே வரும் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கரண்டி எடுத்துகிட்டு வந்தால் ஒரு வே வரும், அந்த மாதிரி ஒரு வே வரும். பாருங்கள் எல்லாம் நல்லா கொதிச்சுது, இப்போ தெரியுதா அந்த ஒரு கோடு மாதிரி வருதுல நம்ம கிளறும் போது. அப்போயே அது வெந்துருச்சின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், வெந்துச்சு. இப்போ வெந்துச்சுன்னாலும் நம்ம இன்னும் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வைக்க தப்பு கிடையாது. இப்போ நம்ம கையில் ஈரத்தை தொட்டுக்கிட்டு இந்த மாவை தொட்டிங்கன்னா மாவு கையில் தொடாது, அதுதான் பதம். நல்லா ஈரத்தை தொட்டு பாருங்கள் மாவு பதம். இப்போ நான் 2 இந்த 2 டம்ளர் அதாவது 1/2 கிலோ போட்டிருக்கேன். நான் காலையில் அப்போ வெயில் அதிகமாக இருக்குது, 6 to 7 மணிக்குள்ளே வச்சாதான் வெயில் முன்னாடி நம்ம வைக்க முடியுது. அதனால் காலை 4 மணிக்கு எந்திரிச்சு செஞ்சு நம்ம 6 நம்ம கொண்டு போய் வைக்கலாம். நான் இப்போ இன்றைக்கி நைட் 9:30 மணிக்கு இதை நான் கிண்டி வச்சுருக்கேன். மொத்தமே 1/2 மணி நேரம் தான் ஆச்சு, அதை அரைச்சி கிண்டி 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. மூடி வச்சுட்டேன், மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து 2 தடவை
பத்து பத்து நிமிஷம் கழித்து நான் கலரி மூடி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ ரெண்டு தடவை கலரே நான் மேலே ஆடு படியாமல் இருக்கிறதுக்கு. சப்போஸ் நைட் ஒருத்தர் முழிச்சா கூட நீங்கள் நல்லா இப்படி ஒரு கலர் கலருங்க. இப்போ காலையில் நான் திறந்து பார்க்குறேன் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த அடுப்புலேயே வச்சனா அந்த வெது வெதுன்னு தான் இருக்கும். இப்போ எட்டுலேருந்து பச்சை மிளகா, பத்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாய்க்காக மட்டும்தான் உப்பு அளவு சேர்த்துருக்கோம். நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி அந்த ஜாரையும் வாஷ் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இப்போ நான் அரை மூடி எலுமிச்சை பழம் புழியிறேன். இந்த அரை கிலோவுக்கு நான் அரை மூடி எலுமிச்சை பழம் நல்லா ஜூஸை புழிஞ்சிட்டு இப்போ தயிர், நான் நைட்டு உரைக்கு ஊற்றின தயிரை நல்லா சிலுப்பிட்டு ஒரு 100 ml தயிரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது எல்லாமே எதுக்குன்னா வெள்ளையாக இருக்கும். இப்போ தயிருக்கு பதிலாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக திக்கான பாலும் நம்ம சேர்க்கலாம். எப்படி வேணால் நம்ம செய்யலாம். இப்போ நம்ம ஷீட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக எடுத்து வைக்கிறோம். இப்போ நான் கிள்ளி கிள்ளி வைக்கிறேன். இப்படி இப்படி இருக்குது இல்லையா, கோடு கூடா. உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து வச்சு தட்டை தட்டையாக வந்து ஒரு பெரிய கிண்ணம் வரணும்னு சொன்னால், இன்னும் ஒரு அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா, இப்போ நம்ம ஸ்பூனில் இப்போ நான் கிள்ளி வைக்கிறது பதிலாக நீங்கள் ஸ்பூனில் எடுத்து அப்படியே ஒவ்வொரு கரணி அந்த சவரிசி வத்தை நான் செய்து காட்டியிருக்கேன் அதை மாதிரி செய்யலாம். இது ஒரு டிப்ஸு. நம்ம அது வந்து தட்டை தட்டையாக இருக்கும் காஞ்சிதுங்கன்னா. இப்போ இது நல்ல வெயில், மத்தியானமே நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. நான் சாயந்தரம் 4 மணிக்கெலாம் எடுத்து இது மாதிரி பிளேட்டில் போட்டுட்டேன். ஈவினிங் போட்டு 5 மணி தான் எடுத்தேன் நான். திருப்பியும் மறுநாள் காத்தால் திருப்பி வெயிலில் வச்சேன். வெயிலில் வச்சுட்டு நல்லா மத்தியானமே கலக்கலன்னு 2 மணிக்கே நல்லா கலகலன்னு காஞ்சிருச்சு. நான் பொறிச்சு காட்டிட்டேன் உங்களுக்கு. நல்ல இப்போ வெயில் சீசன் அதிகமாக இருக்குது. இப்போ நல்ல வெயிலை பயன்படுத்த, அதாவது அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ மழை கூட திரும்பி ஒரு நடுவில் வந்து மழை வந்து திருப்பி வெயில் அதிக ஆரம்பிச்சு. இந்த வெயிலை பயன்படுத்திட்டு நம்ம ஈஸியாக டெய்லி ஒரு 2 டம்ளர் போட்டாவே ஒரு நைட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிண்டி வச்சிடலாம். காலை 1/2 மணி நேரம் நம்ம அதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டோம்னா வேலையே கிடையாது. 1/2 மணி நேரம் எடுத்து நம்ம ஈவினிங் அதை எடுத்து நம்ம ஷீட்டால் ஈஸியாக இருக்கும், எடுத்து போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் செய்து பாருங்கள். தேங்க்யூ. இப்போ ரேஷன் பச்சரிசிக்கு பதிலாக மாவு பச்சரிசி இருக்கு இல்லையா, அதுலேயும் நாம் செய்யலாம். எதில் செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். இப்போ ரேஷன் அரிசியில் நான் செய்து காட்டியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் மாவு அரிசி இல்லை புது மாவு அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை மாதிரி அரிசியில் நீங்கள் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கேன் இந்த ரெசிபி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.